இலான் மஸ்க் பயணம் ரத்து. ஏப்ரல் 22ல இந்தியாவிற்கு இலான் மஸ்க் வருகை புரிவிருந்த அந்த பயணம் ரத்தாயிருக்கிறது. பின்னணியில என்ன தகவல்கள்? பாஜக மோடி மிகப்பெரிய திட்டம் தீட்டி வைத்திருந்தார்கள். இலான் மஸ்கினுடைய வருகையை எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார யுக்தியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய பவுண்டர் பில்கேட்ஸ் அவர்கள் வந்த அந்த வருகையை மோடி அவர்களுடைய அந்த கூட்டம் வந்து எந்த அளவுக்கு அந்த பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தினாங்க, அந்த வீடியோ தூர்தர்ஷன்ல இருந்து எல்லா பக்கமும் அந்த வீடியோவை பயன்படுத்தி பிரச்சாரத்துக்கு இருந்து அடி போட்டதை பார்க்க முடிஞ்சு. இப்போ இலான் மஸ்க் ஏன் பின்வாங்கினார்? முதற்கட்ட தேர்தலில் 102 தொகுதிகளுக்கான நடந்து முடிஞ்ச தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இலான் மஸ்க் பின்வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிபிசி நிறுவனம் களத்தில் நடத்திய சில கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 5 இளைஞர்கள் சொன்ன அனைத்து பதில்களும் பார்த்தீங்கன்னா மோடி பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் அவர் கூட உட்காந்துட்டு பெரிய பில்கேட்ஸ் அளவுக்கு அறிவியலை வந்து கரைச்சி குடித்த மாதிரி, கம்ப்யூட்டரை பற்றி கரைச்சி குடித்த மாதிரி இரண்டு பேரும் டிபேட் பண்ண விஷயங்கள் வந்து இந்தியா முழுக்க குறிப்பாக பாஜக கட்சிக்காரர்களால் மிகப்பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். அரசு பணத்தில், அரசு மக்களுடைய வரி பணத்திலேயே அரசு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களே அந்த இன்டர்வியூவை வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணதை நம்ம பார்த்துருக்குறோம். அதை குறித்து தேர்தல் கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து தேர்தல் கமிஷனும் இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். தேர்தல் நடத்தை விதிகள் படி மதத்தையோ கடவுளையோ பயன்படுத்தி ஓட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது விதி இருக்குது. ஆனால் தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோடி பாஜக கட்சிக்காரர்கள் ராமரை பயன்படுத்தி ஓட்டு கேட்குறாங்க, மதத்தை பயன்படுத்தி மக்களை திசை திருப்ப பார்க்குறத தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது. தேர்தல் கமிஷன் வந்து இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம், இதை நாடறிஞ்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 22 இந்தியாவிற்கு வருவதற்கு திட்டமிட்டிருந்த இலான் மஸ்க் அவர்களுடைய பயணம் வந்து இப்போ ரத்தாகியிருக்கு. இதன் பின்னணியில் நடந்து முடிந்த முதல் கட்ட தேர்தல், 102 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த முதற்கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 72% வரைக்க வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் வந்து ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறத அறிகுறியை தான் காட்டுது அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பதிவாயிருக்கு. போன அனைத்து மக்களுடைய எண்ண ஓட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் மக்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது. அதன் அடிப்படையில் தான் இலான் மஸ்க் நமக்கு ஏன் வம்பு இந்த சமயத்தில், நாளைக்கு மோடி அவர்கள் தோல்வியுற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் புதிய அரசாங்கத்தை நாம் ஏன் பகச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாரா? இல்லை அப்படின்னா பாஜக மோடி அவர்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக என்னையை பயன்படுத்திக்கிறதுக்கு நான் ஏன் அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவர் இன்னைக்கு வருகையை வந்து தவிர்த்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப பிஜேபிக்கு கடந்த 6 மாதங்களாக பல்வேறு விஷயங்களில் பின்னடைவுகள் ஏற்படுது. அதில் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு தான் இதுவும் அப்படின்னு பார்க்கலாம். என்னதான் பில்கேட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்டர்வியூ நடத்தினாலும், இலான் மஸ்கை கூட்டிகிட்டு வந்து பெரிய ஷோ ஆஃப் காட்டினாலும் கிரவுண்டில் மக்கள் வந்து இன்றைக்கி மோடியை நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. பிபிசி நிறுவனம் நடத்திய ஒரு சின்ன கருத்து கணிப்புனே சொல்லலாம், இல்லை ஓட்டு போடக்கூடிய மக்கள்கிட்ட கேட்ட சில கருத்துக்கள் அடிப்படையில் வச்சு சில வீடியோக்களை அவங்க பிபிசி நிறுவனத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இளைஞர்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் வந்து சில கேள்விகள் கேட்குறாரு. அந்த இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துனா, வி வாண்ட் ஜாப்ஸ், எங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும், எங்களுக்கு எஜுகேஷன் வேணும், விமன் சேஃப்டி வேணும், அதெல்லாம் இன்றைக்கி இல்லை, அதுதான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் 50% மக்கள் எந்த காரணத்தினால இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முதலாவது சொன்னது வேலைவாய்ப்பின்மை, இரண்டாவது சொன்னது விலைவாசி உயர்வு. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இரண்டு விஷயமுமே எப்படி இந்த 10 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவுக்கு வேலைவாய்ப்பின்மை உருவாகியிருக்கு. 83% இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்காமல் இருக்கிறாங்க. படித்த இளைஞர்களுக்கு குறிப்பாக வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை. மோடி அவர்களுடைய பிரதான வாக்குறுதி 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம்
அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயம் வடமாநில இளைஞர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் மோடி அவர்கள் அவர்களுக்கு மோசம் செய்து விட்டார் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனில் வந்து முக்கிய கருப்பொருளாக பார்க்க முடியுது. அந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி கட்சிகள் ரொம்ப சிறப்பாக எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் என்னென்னா, நேர்மையான முறையில் தேர்தல் நடக்குது, எல்லாமே ஃபேராக நடக்குது அப்படின்னா பாஜகவால் 150 இடங்களை கூட தாண்ட முடியாது அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூத்த அரசியல் திறனாய்வாளர்களும் பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகவும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களுடைய முகத்தில் வந்து ஒரு தோல்வி பயம் தெரியுது. முன்னாடி இருந்த கரிஸ்மா அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளுமே எழுத தொடங்கிட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தலில் மோடியை தவிர்த்து வேறு எந்த இதுவுமே இல்லை பாஜக கிட்ட, அந்த ஒரு விஷயமுமே பாஜக தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 எம்பிக்களுக்கு மேலே கரண்ட் சிட்டிங் எம்பிக்களுக்கு இந்த தடவை திரும்ப வாய்ப்பு கொடுக்காமல் பாஜக மறுத்திருக்குது. அதில் நிறைய புதுமுகங்கள் இறக்கியிருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் மாற்று கட்சியிலிருந்து உடனே நேற்று காங்கிரஸ்லேருந்து விலகிறாருன்னா இன்றைக்கி வந்து பிஜேபியில் எம்பி சீட்டு அப்படிங்கிற மாதிரி சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல வருடங்களாக உழைத்த தொண்டர்களின் மனதில் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இயல்பாக ஒரு விஷயத்தை இதில் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து இது ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு டெஸ்பரேஷனில் இருக்கிறாங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா ஜெயிக்கலை அப்படின்னா இந்த 10 ஆண்டுகளில் செய்த குளறுபடிகள், முறைகேடுகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய அரசுகளால் வெளிக்கொண்டு வரப்படும். அப்படி வெளிக்கொண்டு வந்துச்சுன்னா இனி ஜென்மத்துக்கு பிஜேபியால் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போயிடும். காங்கிரஸ் முக்து பாரத் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது பிஜேபி முக்து பாரத் அப்படின்னு வந்து நிற்கும். மோடியை தவிர்த்து பிஜேபிக்கு இப்போ அடுத்த முகம் யாரு அப்படிங்கிற இடத்துல யாருமே இல்லை. திருப்பி ஒரு முகத்தை கிரியேட் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு வந்து வர்றதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான எச்சரிக்கையை தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக பார்க்க முடியுது. அதனால தான் இவங்க எப்படியாவது இந்த 400 அப்படிங்கிற விஷயத்தை ஒரு உளவியல் ரீதியாக மக்கள் மனசில் பதிய வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ எல்லை தாண்டி போயிருச்சு, அதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இது 2014-2019 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு காலகட்டத்தை மோடி பாஜக அரசு வந்து தாண்டிட்டாங்க. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக மோடி பாஜகவினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வடமாநில மக்கள் மத்தியில் டிராஸ்டிக்காக ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது. குறிப்பாக 10 ஆண்டுகள் வடமாநில மக்கள் மிகப்பெரிய அளவில் மோடி பாஜக அரசு மீது ரொம்ப நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகளை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தினதை மக்கள் விரும்பலை. இது எல்லாத்தையும் தாண்டி வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒற்றை விவகாரம் இளைஞர்கள் மனதிலும் குடும்பத்தினர் மனதிலும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதை தாண்டி பொதுவான வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அந்த 20% வாக்காளர்கள் மோடி வந்தால் ஊழலை ஒழிச்சிருவார், குடும்ப அரசியலை ஒழிச்சிருவார், ஊழல்வாதிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பி அவரை தேர்ந்தெடுத்தவங்க எல்லாமே இன்றைக்கி ஏமாற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. காரணம், பிஜேபி அப்படிங்கிறது ஒரு வாஷிங் மிஷினு, அவங்க கட்சியில் போய் சேர்ந்துட்டா ஊழல் வழக்குகள் எல்லாத்தையும் திரும்ப பெற்றுருவாங்க, இல்லை தூங்க வச்சுருவாங்க. ஆனால் எதிர்கட்சிகளில் இருந்தோம்னா அது நடவடிக்கைகள் பாயும் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஊழலுக்கு ஒரு உறைவிடமே பாஜக தான், ஊழல்வாதிகளை வந்து அடைக்கலம் கொடுக்கறதே மோடி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மனதில் இன்னைக்கு பரவி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் ஒரு மக்களை வந்து அவங்க செய்து ஈர்க்கிறதுக்கான ஒரு கருப்பொருளாக இருக்குது. ஆனால் பிஜேபியினுடைய வாக்குறுதியில் ஒரு சுருதி கிடையாது, ஒரு உயிரே இல்லாமல் இருக்குது. போகக்கூடிய அனைத்து இடங்களிலும் பிரச்சாரங்களிலும் மோடி அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்கட்சிகளை குற்றம் சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர, நாங்கள் இதுவரைக்கும் இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம், இதுக்கப்புறம் இது இவ்வளோ சாதனைகளை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல அவருடைய வார்த்தைகள் அது வெளிப்படுறதே கிடையாது. அதுவே தெரிகிறது அவருக்கு பாயிண்ட் இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த விஷயமே மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுறதை பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி சமூக வலைதளங்களில் அது வந்து ஒரு ஒரு எளிதாக ஒரு மெட்ரிக்காக பார்க்க முடிகிறது. இன்றைக்கி வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் வந்து என்ன மாதிரியான மூடில் இருக்காங்க, பிஜேபி மோடியை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. 1000 பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 800 கமெண்ட் வந்து
மோடி பாஜகவுக்கு எதிராக இருக்கிறத தான் பார்க்க முடியுது. குறிப்பாக இவர்கள் ஊழல் அப்படின்னு சொன்னால் தேர்தல் பத்திரம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை மக்களே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 15 லட்சம் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. இது 2 கோடி வேலைவாய்ப்பு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி மக்களே இன்றைக்கி கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. இந்த கீ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், இந்த மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பாஜக அடிவாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒரு 20% அளவிற்கான இடங்களை பாஜக இழந்தாலும் 150-க்குள்ளாக பாஜக சுருக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தெள்ள தெளிவாக அரசியல் திறனாய்வாளர் சொல்லக்கூடிய கருத்தாக பார்க்க முடியுது. 2019 எலெக்ஷனில் பிஜேபியினுடைய உச்சகட்ட வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 37.4 தான். அதை தாண்டறதுக்கு இன்றைக்கி நிலைமையில் வாய்ப்பே கிடையாது. அப்படி மக்கள் மத்தியில் ஒரு ஈர்க்கிற வகையில் இந்த இரண்டாவது 5 ஆண்டுகளில் பாஜக எதையுமே செய்யலை. அதுதான் அவர்களுக்கு ஒரு மரண அடியே கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர் கணக்கு போட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இலான் மஸ்க் பின்வாங்கின காரியம், பிபிசியில் வரக்கூடிய கருத்து கணிப்பு, டைனிக் பாஸ்கரில் வரக்கூடிய கருத்து கணிப்பு, அதுக்கப்புறம் சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் சொன்ன கருத்து கணிப்பு, எல்லாமே மக்களுடைய மனதை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சமூக வலைதளங்களில் மக்களுடைய கோபம் வந்து வெளிப்படுவதை பார்க்க முடியுது. ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கு. அந்த 6 கட்ட தேர்தல் முடிகிறதுக்குள்ளாகவே பிஜேபி மோடி அவர்களுடைய பேச்சால் இன்னும் மக்கள் கோபமடைந்து இவர்களுடைய செல்வாக்கை இவர்களே குறைத்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பார்க்க முடிகிறது. இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.